வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தினமும் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். முதல்ல வாங்க நம்ம நேற்றைய கேள்விக்கான பதிலை நாம் தெரிஞ்சுக்கலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது எதின் மேல் இறங்கிற்று? அதுக்கு விடை வந்து இஸ்ரவேலின் மேல். ரெஃபரன்ஸ் வந்து ஏசாயா 9:8. அநேகர் நீங்கள் மிகச்சரியான விடைய ரெஃபரன்ஸோடு நீங்கள் கொடுத்துருந்தீங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆண்டவராக இயேசு என்னும் பெயராலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், சரியான விடையளித்த ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை நாம் பார்க்கலாமா? இந்த நாளுக்குரிய கேள்வி, செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், யார் அதிலே தங்கியிருப்பார்கள்? திரும்ப நான் வாசிக்கிறேன். செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், யார் அதிலே தங்கியிருப்பார்கள்? நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, யார் அதிலே தங்கியிருப்பார்கள். அந்த யாருன்ற இடத்துல என்ன வரும், என்ன வார்த்தை வரும்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நான் க்ளூ கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வருது, பழைய ஏற்பாட்டில் வருகின்ற ஒரு புஸ்தகத்தில் இருக்கிறது. ஸோ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விடையை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். திரும்ப நான் கேள்வியை வாசிக்கிறேன். செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், யார் அதிலே தங்கியிருப்பார்கள்? இதுதான் கேள்வி. உடைய கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் நீங்கள் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஒரு நாளைக்கு ஒரு பைபிள் குவிஸ் கொஸ்டினாவது தெரிஞ்சுக்கிட்டுமே. ஸோ அதற்கு நீங்கள் ஒரு கருவியாக, நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்க. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணாதவங்க நிறைய பேர் நீங்கள் மிகச்சரியான ஆன்சரை நீங்கள் கொடுக்குறீங்க. வாழ்த்துக்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.